வெல்கம் டு மேட் இன் மைசூர் மதுரை தண்ணி சட்னி. நைட் ஹோட்டலில் இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ். மதுரையில் சூடான இட்லிக்கும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பில், உப்பு. தாளிக்க கடுகுளுந்த பருப்பு, எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன். ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க. தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் போடுங்க. பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், உப்பு போட்டுக்கோங்க. கருப்பில்ல, சின்ன வெங்காயம், பொட்டுக்கடலை 5 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச சட்னியை போடுங்க. அந்த சட்னி நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். கருவேப்பில பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்ததுனால நம்ம ஒரு தண்ணி போட்டு அரைச்சிருக்கோம் சட்னிக்கு. இப்போ 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். 1 கப் சட்னின்னா இப்போ 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி போல் கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ வடச்சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா பொரிய விடுங்க. கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா செவக்க வறுக்கணும். இந்த சட்னிக்கு வெங்காயம், செவந்த வெங்காயம் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சட்னியில் போட்டு தாளித்ததை கலக்கி விட்டுக்கோங்க. தாளித்ததை அதில் கொட்டி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆச்சு. மதுரை தண்ணி சட்னி. நைட் ஹோட்டல் மதுரையில் இந்த மாதிரி சட்னி தான் செய்து இட்லிக்கு சர்வ் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான இட்லியோட மதுரை தண்ணி சட்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.